அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு வியாதியோடு வந்தீங்கன்னா, வியாதி போகணும்னா, அதுக்காக பண்ற ஜெபம் கேட்கப்படணும்னா, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. என்ன அர்த்தம்? உங்கள் பாவத்தை இன்னொருத்துக்கு போய் ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லி அதிகம் பேசுறதில்லை. நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை நிமித்தம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவார். அதுதான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் யாருக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கீங்களோ, பேசியிருக்கீங்களோ, செய்திருக்கீங்களோ, அவர்களை சந்தித்து தனிமையில் நான் இப்படிலாம் செய்திருக்கிறேன் என்று மன்னிங்க என்று சொல்லி, அவர்களுக்கு விரோதமான செய்த காரியங்களை அவர்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவருடைய ஒப்புரவு அவருதுங்க. அதுதான் சொல்றாங்க. நீ 14 வாசித்து பாருங்க. தெய்வீக சுகத்தை உறுத்தம் பேசுறார். ஜபத்தினால் வருகிற சுகம். அப்ப ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்னா, சுகத்துக்காக ஜபிக்கிற அந்த ஹீலிங் பிரேயர் அதை கேட்கணும்னா, இது கண்டிப்பா வேணும். பாவத்திலிருந்து விடுதலை பண்ண அறிக்கை பண்ணா பண்ண மாட்டேன். ஆனால் வேதம் திட்டமா எச்சரிக்கிறது, இருதயத்தில் அக்கரவ சிந்தை கொண்டிருந்தால் என் விண்ணப்பத்து கர்த்தர் செவி கொடா. தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுதுனால் உங்களுக்கு இச்சிக்கிறது இல்லை என்றாக. நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு தாங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் மார்க் 11 நீங்களோ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவர் பேர் உங்களுக்கு குற்றம் உண்டாயிருந்தால் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு அப்பா சொல்றாருங்க. எத்தனை இடத்துல வருதுங்க அது. ஆக ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, தடைகள்லாம் உடைக்கணும்னா, முதல் தேவை உங்கள் கைகளை, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிங்க என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சரி பண்ண சரிப்படுத்தணும், அடுத்தவருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும், நஷ்டஈடு கொடுக்கணும், கொடுத்து இப்படி உங்களை உறவை சரிபடுத்தி கொண்டு, தேவனோடும் மனிதனோடும் உறவை சரிப்படுத்தி கொண்டு இயேசுவேன்னு சொல்லுங்க, இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். இதுதாங்க சீக்ரெட், வேற ஒன்றும் கிடையாது. ஆக இந்த நாளிலே கத்திரி பிள்ளைகள் அப்படி ஒரு சுத்திகரிப்பை பெற்று ஒப்புரவாகி பண்ற ஜபம் தான் உங்கள் ஜபம் கேட்கப்படும். தடைகளை தேவன் உடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.